ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் இன்சைட் 8 மார்க் கொஷின். ஸோ சோஷியலில் 8 மார்க் கொஷின் அப்படின்றது இந்த பேட்டர்ன் மாற்றினக்கப்புறத்துலேருந்து ரெண்டு டைரக்ட் போர்டு எக்ஸாமையும் பார்த்திங்கன்னா இன்சைட் தான் கேட்டிருக்கான். அதுவும் அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்லாம் கேட்டுருந்தோம். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே பிடிஏவோட 6 கொஷின் பேப்பர்லேயுமே நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் கேட்டிருந்தான். பட் ஆனால் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் ஜியாகிரஃபியிலேருந்து கேட்டுருக்கான். ஸோ அப்போலேருந்து என்ன தெரியுதுன்னா திடீர்னு சடனாக சிவிக்ஸ்லேயும் கேட்கலாம், எக்கனாமிக்ஸ்லேயும் கேட்கலாம். ஸோ நம்ம 4 பார்ட்லேயும் எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்துட்டோம்னா டெஃபினட்டாக அட்டன் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா த கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேவா? அப்போது இந்தியாவோட பெனின்சுலரில் தான் கோஸ்டல் பிளெயின் இருக்குது. உங்களுக்கு டயக்ராம் இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? புரியும், டயக்ராம் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். ஸோ இந்தியாவில் பெனின்சுலர் பிளாட்டி பார்த்திங்கன்னா ஒரு நேரோவாக தான் இருக்கும். அது எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவரோட ஆக்ஷன் அந்த சீ வேவ்ஸ் மூலிமா அதோட எரோஷன் டெபாசிஷன் மூலிமா ஃபார்ம் ஆகிருக்கும். இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், எரோஷன் டெபாசிஷனல் ஆஃப் சீ வேவ்ஸ்னு நீங்கள் 9th சோஷியலில் படிச்சிருப்பீங்க, அதை லிங்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்டல் பிளெயின், 2 கோஸ்டல் பிளெயின் இருக்குங்க. ஒன்று வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின், அனதர் ஒன் இஸ் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், ஓகேவா? ஸோ நீங்கள் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் எடுத்தீங்க அப்படின்னா இது வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்குது, ஓகேவா? இது எங்கே ஆரம்பிக்குது, ரேன் ஆஃப் கட்ச்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குங்க. இதோட விட்த் பார்த்தீங்க அப்படின்னா 10-80 கிலோமீட்டர்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ மெயினாக இது என்னென்ன இந்த சைடு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டுவரிஸு, லேட்ரின், டியூன்ஸு, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் மெயினாக ஃபார்ம் ஆகும் காய்ஸ், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஸ்டல் பிளெயினோட நார்த்தர்ன் பார்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கொங்கன் பிளெயின்னு சொல்லுவோம், மிடில் பார்ட்டை கனரா பிளைன்னு சொல்லுவோம், சதர்ன் பார்ட்டை மலபார் பிளைன்னு சொல்லுவோம். ஸோ இது 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? மேப் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும், 1 மார்க்குக்கும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வெம்பநாடு அப்படின்றது ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் லேக் இங்கே இருக்குங்க, அவ்வளோதான். ஸோ கோஸ்டல் பிளைன் கேட்டானா நீங்கள் என்ன எழுத போகிறீங்க, ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எழுதிட்டு வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனில் இது வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ரேன் ஆஃப் கட்ச்லேருந்து கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரா நடக்கு 2nd பாயிண்ட்டு. ஸோ மெயினாக இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், சாண்டி பீச், கோஸ்டல் சாண்ட், டியூன்ஸு, லகூன்ஸு, எஸ்டுவரிஸ் இந்த மாதிரி திங்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட நார்த்தர்ன் பார்ட்டில் இருக்கிறது கொங்கன் பிளைன், மிடில் பார்ட்டில் இருக்கிறது கனரா பிளைன், சதர்ன் பார்ட்டில் இருக்கிறது மலபார் பிளைன் அவருங்க, ஓகேவா? இங்கே வெம்பநாடு பிளாக்கிஷ் வாட்டர் லேக்கும் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், இது அப்படியே ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்குங்க, ஓகேவா? எத்தனை ஸ்டேட்டை கவர் ஆகுது, ஸோ நம்மளுக்கு வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து ஒடிசா, ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு வரைக்கும் முடியுதுங்க, ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியா ரீஜன் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா அலுவியல் சாயில் ஃபார்ம் ஆகுங்க. ஸோ அலுவியல் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது கிரேட்டர் நார்த்தர்ன் பிளைன் அந்த 8 மார்க் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ மோரோவர் பார்த்தோன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி, கிருஷ்ணா ரிவர் ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்து, ஓகே, மகாநதி ரிவரில் ஆரம்பித்து கிருஷ்ணா ரிவர் வரைக்கும் இருக்கக்கூடியது நார்த்தர்ன் சிக்ரஸ் இல்லை சிக்காஸ் என்ன வேணால் ரெண்டுத்தில் என்ன வேணால் சொல்லுவாங்க, ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு டாப் இருக்கும், வெஸ்ட் பெங்காலில் இருந்து மகாநதி வரைக்கும் உட்கல்கேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் புக்கில் கொடுக்கல, நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நார்த்தர்ன் சிக்ரஸ், அதுக்கப்புறம் சதர்ன் பார்ட் பார்த்தீங்கன்னா நூஸ் அந்த கன்னியாகுமரியிலேருந்து காவேரி வரைக்கும் இருக்கக்கூடியது கோரமண்டல் கோஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்கங்க, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மகாநதி ரிவர்கிட்ட நம்மளுக்கு சிலிக்கா அப்படின்ற ஒரு லேக் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோதாவரி, கிருஷ்ணா ரிவர் ரெண்டுத்துக்கு நடுவில் கொல்லூர் லேக் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் பார்டர் லைனில் புலிகேட் லேக் இருக்குது. ஸோ இது எல்லாமே மேப்புக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இன்சைட் பாயிண்ட்லேயும் மேப்லேயும் இது எல்லாமே கேட்கும், ஓகேவா? தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இது எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு 8 மார்க் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ என்ன எழுத போகிறீங்க நீங்கள், திருப்பி கால் பண்ணலாம். ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் எங்கே ஆரம்பிக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்குது. இது எத்தனை ஸ்டேட்டை கவர் ஆகி வருது, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, 4 ஸ்டேட்டை கவர் ஆகி வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் மூலிமா அலுவியல் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அலுவியல் சாயில் தான் மெஜாரிட்டி இருக்குங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெல் டிஃபைன்ட் பீச். ஸோ பீச் வந்து நம்ம போயிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வெல் டிஃபைன்ட் ரெகுலர் ஷோர் லைனும் வெல் டிஃபைன்ட் பீச்சஸாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மெரினா பீச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே, மெரினா பீச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஈஸ்ட் கோஸ்டல் பிளைனும் வரும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ மண் இருக்கும், உட்கார முடியும்,
ரெஸ்ட் சம்திங் கொஞ்சம் கேப் விட்டு தான் பீச் இருக்கும். பட் இதே நீங்கள் மும்பை பீச்செலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போகிற பீச் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாதிரி ஒரு லாங் கேப் விட்டு பீச்சை டச் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேவா, ஸோ இது வந்து இதுவும் மூணு கேட்டகரி. பட் உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்கோம், ரெண்டு மட்டும் எழுதுனாலே போதும். ஸோ மகாநதியிலேருந்து கிருஷ்ணா வரைக்கும் உங்களுக்கு நார்த்தன் சிக்ராஸ். ஸோ அந்த மகாநதி ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேக்கு சுழிக்கால் லேக்குங்க. ஓகேவா, அடுத்து கிருஷ்ணா ரிவர் கோதாவரி கிருஷ்ணாவுக்கு நடுவில் இருக்கிற கொல்லூர் லேக். ஓகேவா, அந்த கிருஷ்ணா லேக்கிலிருந்து நோ சைஸ் வரைக்கும். ஓகேவா, அது வந்து உங்களுக்கு கோரமண்டல் கோஸ்டல் இல்லை அங்கே இருக்கக்கூடிய லேக் புலிகேட் லேக்குங்க. சார், கோரமண்டல் கோஸ்டில் தமிழில் சோழமண்டலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. புலிகேட் லேக்கை பலவேற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு எப்படி வேணால் உங்களுக்கு கேட்கலாம். பலவேற்காடுன்னு கேட்டாலும் புலிகேட் லேக் ஒன்று தான். சோழமண்டலம் அப்படின்னு கேட்டாலும் கோரமண்டல் கோஸ்டல் போத்தா சேம். ஓகே காய்ஸ், ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சைட் 8MARKS பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் 8MARKS. தேங்க்யூ காய்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கோஸ்டல் ஃபில்ட் ஆஃப் இந்தியாவோட டயக்ராம் இது தான். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் சி ஓவர் தட். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி டெஃபினட்டாக புரியும். ஸோ இந்தியாவில் மொத்தம் ரெண்டு கோஸ்டல் பிளெயின் இருக்குது, ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் அண்ட் வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். இஃப் யூ டேக் த வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்கும் முடியுதுங்க. ஓகே, இன் பிட்வீன் ஒடிசா சிலிக்கா லேக்குக்கு மேலே இருந்து இந்த டபிள்யூ ஷேப் நடுவில் வரைக்கும் இருக்கக்கூடியது உங்களுக்கு நார்த்தன் சிக்ரஸ். டபிள்யூ ஷேப் நோஸ் ஏஜ் வரைக்கும் இருக்கிறது கோரமண்டல் கோஸ்டல். கிளியரா? ஸோ இங்கே இருக்கக்கூடியது, ஸோ ரிவர் மகாநதி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலிக்கா லேக், கோதாவரி கிருஷ்ணா ரிவர் நடுவில் இருக்கிறது கொல்லூர் லேக், தமிழோட ஆந்திரா பார்டரில் இருக்கிறது புலிகேட் லேக். ஓகேவா, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸ்பிளேஷனோட டயக்ராமேட்டிக் தான் பார்க்குறோம். டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக புரியும். வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் ஃபர்தராக டிவைடாக இருக்குது. வெஸ்ட் கோஸ்டல் பிளைனோட நார்த்தன் பார்ட் கொங்கன் பிளைன், மிடில் பார்ட் கனரா பிளைன், சதர்ன் பார்ட் மலபார் பிளைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மலபார் பிளைன் ரீஜனில் நம்மளுக்கு என்ன இருக்குது, வேம்பநாடு லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் லேக் இருக்குதுங்க. தட்ஸ் ஆல். ஸோ நம்ம பார்த்த வீடியோவோட டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் தான். ஸோ அது கூட இந்த டயக்ராமும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக 8MARKS பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷூராக உங்களுக்கு 8MARKS கிடைக்கும். சப்போஸ் உங்களால் எழுத முடியல அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராம் மட்டும் போட்டால் கூட சரி, மினிமம் தே கிவ் 4 மார்க்ஸ் டெஃபினட்டாக கொடுத்துருவாங்க. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா அசால்ட்டாக 3 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மேப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்சைட்லேருந்து இந்த பிளேசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இன்சைட் குவஷ்சன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.